உலகத்தில் பல பகுதிகளில் வாழும் தமிழர்கள் எப்படி இன்னும் தமிழை, தமிழ் சார்ந்த செயல்பாடுகளை, மொழிக்காக அவர்கள் செய்யும் முன்னெடுப்புகளை பறைசாற்றும் நிகழ்ச்சியே தமிழ் பாலம். ஞாயிறு தோறும் நண்பகல் 12:05 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில். தமிழ் பாலம். தினம் ஒரு கதை, வரலாற்று நிகழ்ச்சிகள், ஆன்மீக செய்திகள், பிரபலங்கள் குறித்த வாழ்க்கை வரலாறு, அடியார்கள், ஆழ்வார்கள் என்று இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தொகுத்தும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளையும் உங்களுக்காக தேடி வழங்கி வருகிறோம். தினமும் காலை 7 மணிக்கு தினம் ஒரு கதை. நமது டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு அருமையான நிகழ்ச்சி தினம் காலை 6:30 அரண். வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் இறுதிக்கட்டமாக 57 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பிற்பகல் 3 மணி வரை 50% வாக்குகள் பதிவு. மூன்று நாள் தியானத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். June 4 பிறகு நாட்டிற்கு புதிய விடிவு காலம் பிறக்கும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை. புதுதில்லியில் இந்தி கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதம். மக்களவைத் தேர்தலில் இந்தி கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு கேள்விக்குறியாக உள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, சென்னை, தில்லி, சிங்கப்பூர் நகரங்கள் போட்டியை நடத்த விருப்பம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் இன்று பல்வேறு தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள். மாநிலம் கோரக்பூரில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோல் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்பூரில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் அவரது மனைவியும் தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அமீர்பூர் தொகுதி வாக்குச்சாவடியில் அம்மாநில முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுக்கு தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோல் அமீர்பூரில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தனது வாக்கினை செலுத்தினார். பஞ்சாப் மாநிலம் சாங்ரூர் பகுதியில் அம்மாநில முதல்வர் பகவத் மானும் அவரது மனைவி குர்பிரீத் கவுரும் தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள். Thank you.
ஆத்மி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராகவ் சதா தனது வாக்கினை செலுத்தினார். அமிர்தசரஸில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தரண்ஜித் சிங் சந்து அத்தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். பீகார் மாநிலம் பக்தியார்பூர் தொகுதி வாக்குச்சாவடியில் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது வாக்கினை செலுத்தினார். பீகார் மாநிலம் பாட்னாவில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவும் அவரது மனைவி ராப்ரி தேவியும் மகள் ரோஹிணி ஆச்சாரியாவும் தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள். ஹிமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நடிகை கங்கனா ரணாவத் தனது வாக்கினை செலுத்தினார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தனது வாக்கினை செலுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் இன்று நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி சுமார் 50% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. முதல் 6 கட்ட தேர்தல்கள் அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் 7வது மற்றும் இறுதிக்கட்டமாக 8 மாநிலங்களைச் சேர்ந்த 57 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திரமோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியும் அடங்கும். இத்தொகுதிகளில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 49.68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதிகபட்சமாக ஜார்க்கண்டில் 60.14% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேற்குவங்கத்தில் 58.46% வாக்குகளும் ஹிமாச்சல பிரதேசத்தில் 58.41% சண்டிகரில் 52.62% ஒடிசாவில் 49.77% உத்தரப்பிரதேசத்தில் 46.83% பஞ்சாபில் 46.38% குறைந்தபட்சமாக பீகாரில் 42.95% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி கன்னியாகுமரியில் மேற்கொண்டு வந்த 3 நாள் தியானத்தை நிறைவு செய்து அங்கிருந்து புறப்பட்டார். முன்னதாக அவர் விவேகானந்தர் பாறைக்கு அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திரமோடி 3வது நாளாக இன்றும் தியானத்தில் ஈடுபட்டார். இன்று அதிகாலை 4 மணி அளவில் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி நடந்து சென்று சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டார். பின்னர் கங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தத்தை கடலில் ஊற்றி வழிபட்ட பிரதமர் சுமார் 10 நிமிடங்கள் வரை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை சுற்றி வந்து கடல் அழகை ரசித்தார். இதன் பின்னர் விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்த பிரதமர் அங்கு விவேகானந்தர் சிலை எதிரே தரையில் அமர்ந்து 3வது நாள் தியானத்தை தொடர்ந்தார். இன்று பிற்பகல் 2 மணி அளவில் தனது 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் பணியாற்றும் பணியாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தனிப்படகு மூலம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சென்று வள்ளுவர் சிலையின் பாதத்தில் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அவர் புதுதில்லி செல்வதற்காக ஹெலிகாப்டரில் திருவனந்தபுரம் புறப்பட்டார்.
மத்தியில் இந்தி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான தெளிவான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமலும் நாட்டின் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்காக மக்கள் திரண்டு வந்து வாக்களித்து வருவதை தாம் பெருமையாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். மக்களவை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள அவர், ஜூன் 4 தேதிக்கு பிறகு புதிய விடிவு காலத்துடன் சூரியன் உதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற இறுதிக்கட்ட தேர்தல் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு விவாதங்களில் பங்கேற்கப் போவதில்லை என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஜூன் 4 தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தொலைக்காட்சி விவாதங்களின் TRPக்காக விவாதங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் இந்த முடிவு தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொண்டதை வெளிப்படுத்துகிறது என்று பாஜக விமர்சனம் செய்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுபற்றி கூறுகையில், மக்களவைத் தேர்தலில் படுதோல்வியை சந்திக்க இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஊடக விவாதங்களில் பங்கேற்க மறுக்கிறது என்று கூறியுள்ளார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு விவாதங்களில் பங்கேற்பது இல்லை என்று கூறுவது காங்கிரஸ் கட்சியின் தோல்வியை உறுதிப்படுத்துகிறது என்று JP நட்டா விமர்சித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். வெல்லப்போவது யார்? மக்கள் தீர்ப்பு 2024. சரியான தகவல்கள், துல்லியமான முடிவுகள், நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் டிடி தமிழ். ஜூன் 4 தேதி காலை 7 முதல் இரவு 11 வரை தொடர் நேரலை. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் சில மாநிலங்களில் H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல் அறிகுறி தென்பட்டுள்ளதால் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், அனைத்து மாநிலங்களிலும் தங்களது சுகாதார பணியாளர்கள், தனியார் மருத்துவர்கள் உள்ளிட்டோருக்கு பறவை காய்ச்சல் அறிகுறி உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்றும், சந்தேகத்திற்கிடமான வகையில் ஏதேனும் மரணம் நிகழ்ந்துள்ளதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கோழி பண்ணைகள், உயிரியல் பூங்காக்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சந்தைகளில் உயிரி பாதுகாப்பு நடைமுறைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் நோய் தொற்று யாருக்கும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க தேவையான மருந்து பொருட்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பங்கு வெளியீடுகள் மூலமாக இந்தியா இந்த ஆண்டு 3.9 பில்லியன் டாலர் அளவிற்கு நிதி திரட்டியுள்ளதாக பிரபல வணிக செய்தி நிறுவனமான ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் திரட்டப்பட்டதை விட 2 அதிகம் என்றும், தென்கொரியா மற்றும் ஹாங்காங் திரட்டிய தொகையை விட அதிகம் எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சுரங்க ஏலம் மற்றும் வேலைவாய்ப்புகள் அதிகரித்ததே இந்த உயர்வுக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு, பால்வளம்,
கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2027 நாட்டின் பொருளாதாரம் உலகின் 3வது இடத்தை எட்டிவிடும் என்று பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்ததற்கு ஆதாரமாக தற்போது பொருளாதார வளர்ச்சி 8.2% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் ஓடையை சுத்திகரிப்பது தொடர்பாக காங்கிரஸ் கவுன்சிலரிடம் கேள்வி எழுப்பிய வாலிபர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளது, கண்டிக்கத்தக்கது என்றும், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை பாதிக்கப்பட்ட இளைஞர் மீதே வழக்கு பதிவு செய்திருப்பது குற்றவாளிகளை பாதுகாக்கும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்தார். 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமராகுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 5 இடங்கள் முன்னேறி 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக, குறிப்பாக இங்கிலாந்து எல்லாம் பின்தள்ளிவிட்டு 5வது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம். மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள முதலமைச்சர், பாஜகவின் 10ஆண்டுகால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்பதாக தெரிவித்தார். இடைவிடாத பரப்புரையின் மூலம் இண்டி கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் பாஜக உருவாக்கிய போலியான பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்து எரிந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். June 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக இருக்கும் என்றும், இது தொடர்பாக தில்லியில் நடைபெறும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் திமுக சார்பில் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு பங்கேற்பார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே இண்டி கூட்டணி கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் அதன் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியாகாந்தி, கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா மற்றும் சரத்பவார், ஃபருக் அப்துல்லா, தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், திமுக சார்பில் டி ஆர் பாலு மற்றும் சீதாராம் யெச்சூரி, டி ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தங்களது தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டனர் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட அண்ணாமலைக்கு கோவில் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திரமோடி 3வது முறையாக மீண்டும் மத்தியில் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என அண்ணாமலையாரிடம் தாம் வேண்டுதல் வைத்துள்ளதாகவும், இதனை சிவபெருமான் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டதால் புதுதில்லியில் நடைபெறும் இண்டி கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் முதலாம் கட்ட தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்றும் அண்ணாமலை அப்போது குறிப்பிட்டார். இன்று நடக்கக்கூடிய இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தித் தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுதுங்க, தேர்தல் நடக்கும் வரை தான் அவங்களுடைய ட்ராமா. நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் துணை பிரதமராக வருவோம், எங்களுக்கு கேபினட் மந்திரி. தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் 3வது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும். வெப்ப அலைக்கு நாடு முழுவதும் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் மின் விசிறிகளை அமைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த 25 பணியாளர்கள் உட்பட 61 பேர் நேற்று ஒரே நாளில் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். முறையான திட்டமிடல்கள் இருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் என குறிப்பிட்டுள்ள அவர், இனிவரும் காலங்களில் கோடையில் தேர்தல் நடத்துவதை தேர்தல் ஆணையம் தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் நிலவும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு வாக்கு எண்ணும் மையங்களில் போதிய மின் விசிறிகளை அமைக்கவும், அனைத்து முகவர்களும் அமர்வதற்கு இருக்கைகள் அமைக்கவும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.
கோவை மாவட்டம் சின்ன வேடம்பட்டி அருகே உள்ள மஜரா உடையாம்பாளையம் பகுதியில் வீடு கட்டுமான பணியின் போது தண்ணீர் தொட்டிக்குள் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த இரண்டு தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள பொதினத்தம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் மற்றும் ஒடிசா மாநிலம் சந்திராபூரைச் சேர்ந்த இரண்டு தொழிலாளர்களும் தண்ணீர் தொட்டிக்குள் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராவிதமாக ஏற்பட்ட விபத்தில் இவர்கள் இருவரும் உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பாலின் முக்கியத்துவத்தை உலகளவில் உணர்த்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆண்டுதோறும் ஜூன் 1ஆம் தேதி உலக பால் தினமாக அங்கீகரித்துள்ளது. பாலின் மகத்துவம் பற்றி கூறும் செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தூய்மைக்கு பெயர் பெற்ற பால் மனித வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை தொட்டு தொடரும் பந்தத்தை கொண்டது. பாலில் உள்ள புரதச்சத்து மற்றும் இதர ஊட்டச்சத்துகள் நம்மை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க பெரும் பங்காற்றுகிறது. முக்கியமாக பசுக்கள் மற்றும் எருமைகளிலிருந்து பால் பெறப்படுகிறது. சிலர் ஆடு, செம்மறி ஆடு மற்றும் ஒட்டகத்தின் பாலையும் குடிப்பார்கள். இதனை நேரடியாக பருகுவது மட்டுமின்றி டீ, காஃபி போன்ற உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் பானங்களாகவும் பயன்படுத்தி வருகிறோம். இதை தவிர தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற உணவுப் பொருட்களாகவும் இல்லந்தோறும் நடைபெறும் விழாக்களில் இனிப்பு பண்டங்களாகவும் பால் பலவிதங்களில் உருமாறி நமக்கு பயன்படுகிறது. தமிழகத்தில் முன்னணி பால் உற்பத்தி நிறுவனமான ஆவினின் பொது மேலாளர் சதீஷ் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வது பற்றியும் அவர்களின் குறைகளை தீர்க்கும் வழிகள் குறித்தும் விளக்கினார். யூனியன் லெவல்ல பண்ணுவாங்க. யூனியன் லெவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சொசைட்டி வைஸ் அங்குள்ள ஃபார்மர்ஸ் அவங்கள கூப்பிட்டு வச்சு மீட்டிங் பண்ணுவாங்க. மீட்டிங்கில் அவங்களோட குறைகளை கேட்பாங்க. அவங்களுக்கு குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறது நாவின் பண்ணிகிட்ருக்குறாங்க. எந்த சப்போர்ட்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, அடிஷ்னல் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்களோட வெட்டினரி யூனிட் இருக்குது நம்மக்கிட்ட, அவங்களுக்கு வெட்டினரி சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பேசிய ஆவின் துணை பொது மேலாளர்கள் மணிகண்டன் மற்றும் தீபா பால் கொள்முதல் முதல் பதப்படுத்தப்பட்டு விநியோகம் செய்வது வரையிலான படிப்படியான நடைமுறைகளை எடுத்துரைத்தனர். சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலே ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டைரியா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டைரியா என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டு பை ஸ்கேடா. இங்கே பிளான்ட்டுக்குள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து இருக்கிற ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. மொத்தம் ஒரு 368 நியூமேட்டிக்கலி ஆப்ரேட்டட் மிக்ஸ் ப்ரூஃப் வால்ஸ். எல்லா ஆப்ரேஷனுமே வந்து பேரலாக நடந்துகிட்டு இருக்கும். ப்ரொடக்ஷன், கிளீனிங் ப்ளஸ் ரிசப்ஷன் இதெல்லாமே பேரலாக நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு சைலோவுமே வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து கிளீனிங் போட்டுகிட்டே இருப்போம். கிளீனிங்கும் சரி, ப்ராசஸிங்கும் சரி, டைமிங் லைம் லிமிட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ கிளீனிங்னா 1% ஆசிட் இருக்கணும், நைட்ரிக் ஆசிட் இருக்கும், காஸ்டிக் சோடா நைட்ரிக் ஆசிட் இங்கே கிளீனிங் ரேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே வந்து கண்டக்டிவிட்டி சென்சார் படி தான் இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி இல்லைனா அதாவது அதுக்கேற்ற டெம்பரேச்சரோ அதுக்கேற்ற பர்சன்டேஜோ இல்லைனா வந்து எதுவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக் பிளான்ட்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் அச்சீவ் ஆற வரைக்குமே ப்ராசஸிங்கும் சரி கிளீனிங்கும் சரி வெயிட் பண்ணிவிட்டு அதை டெம்பரேச்சர் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ஆகும். பாலின் முக்கியத்துவம் அறிந்தும் அன்றாட வாழ்க்கையில் அதன் தேவையை உணர்ந்து நாம் பயன்படுத்தி மகிழ்வோம். பால் அருந்துவோம், பலமுடன் வாழ்வோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யான் உடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேறியிருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அமைத்த அடித்தளம்தான் காரணம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் உயர்கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் போன்ற முக்கிய துறைகளில் தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாக கூறினார். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவையொட்டி
சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தொடங்கிய இந்த புகைப்பட கண்காட்சியில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பில் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் அரிய வகை புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஜூன் மாதம் முதல் நாளான இன்று சற்று குறைந்து புதிய விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 70 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சிலிண்டர் 1840 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. அதேபோல டெல்லியில் 69 ரூபாய் 5 காசுகளும் கொல்கத்தாவில் 72 ரூபாயும் மற்றும் மும்பையில் 69.5 ரூபாயும் என சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சிலிண்டர் 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பயணிகளின் நெரிசலை தவிர்க்க சென்னை வழியாக பாட்னா மங்களூரு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இன்றிரவு 11:30 பாட்னாவிலிருந்து புறப்படும் இந்த சிறப்பு ரயில் நாளை மறுநாள் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை பெரம்பூரை வந்தடையும். அதன்பின் காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், பாலக்காடு வழியாக வரும் செவ்வாய்க்கிழமை மங்களூரை சென்றடையும். பின்னர் வரும் 4ஆம் தேதி மங்களூரில் இருந்து புறப்படும் இந்த வண்டி இதே மார்க்கம் வழியாக 8ஆம் தேதி பாட்னா சென்றடையும். சென்னை மெட்ரோ ரயிலில் சென்ற மே மாதத்தில் மட்டும் 84,21,000 பேர் பயணம் செய்துள்ளனர். இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கியூஆர் கோடை பயன்படுத்தி 37 லட்சம் பயணிகளும் பயண அட்டைகளை பயன்படுத்தி 32 லட்சம் பேரும் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் அதிகரித்திருப்பதன் எதிரொலியாக அம்மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கோழி, வாத்து மற்றும் அதன் இறைச்சிகள், தீவனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எல்லையோர சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளாவை ஒட்டியுள்ள நீலகிரி சோதனை சாவடிகளில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக கண்காணிப்பு பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கேரள மாநிலத்திலிருந்து நீலகிரிக்கு நாடுகாணி சோதனை சாவடி வழியாக மினி டெம்போ லாரியில் 300 கிலோ கோழி இறைச்சி கொண்டு வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் பறவை காய்ச்சல் கட்டுப்பாடுகள் இருக்கும் நிலையில் கோழி, வாத்து அவைகளின் இறைச்சிகளை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோழி இறைச்சிகளை கொண்டு வந்த மினி டெம்போ லாரியை திருப்பி அனுப்பினர். மேலும் சோதனை சாவடி வழியாக வரும் பிற வாகனங்கள் கிருமி நாசினி தெளித்த பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் அக்னி வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது. அக்னி வீரர், வாயு வீரர் பணிக்கு 3வது குழுவாக கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பெண்கள் உட்பட 1983 வீரர் வீராங்கனைகளுக்கு கடந்த 22 வாரங்களாக இயந்திரவியல் மற்றும் பணிமனை பிரிவுகளில் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வந்தது. இந்த பயிற்சி முடிவடைந்து இன்று நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பை விமானப்படையின் ஜெனரல் ஏர் கமாண்ட் தளபதி ஏர் வைஸ் மார்ஷல் அமன் கபூர் நேரில் பார்வையிட்டு வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த பிரிவில் ஒட்டுமொத்த சிறந்த பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்ட ஹரீஷ்குமாருக்கு பரிசு வழங்கப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீராம் பாலாஜி இணை அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆடவருக்கான இரட்டையர் பிரிவின் 1வது ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீராம் பாலாஜி மற்றும் மெக்சிகோவைச் சேர்ந்த ரியல் வரேலா மார்டினஸ் இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்க வீரர் ரீஸ் ஸ்டால்டரை வீழ்த்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.